வெல்கம் டு ஹார்வெஸ்ட் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நாம் 15 கிலோவில் சிக்கன் பார்பிக்யூ செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்போது சிக்கன் பார்பிக்யூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, 15 கிலோ கோழியை கட் பண்ணி பீஸாக எடுத்து வச்சுருக்கோம். அது மசாலா எல்லாம் உள்ளே போகிறதுக்காக நடுவில் கீறி விட்டுருக்கோம். தந்தூரி சிக்கன் மசாலா 50 கிராம் போட்டிருக்கோம். சிக்கன் பார்பிக்யூ மசாலா 50 கிராம் சேர்த்துருக்கோம். கரம் மசாலா 50 கிராம். மிளகாய்த்தூள் 25 கிராம் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது பெரிய கரண்டியால் 4 கரண்டி சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் 4 ஸ்பூன். அப்புறமா எலுமிச்சைப்பழ சாறு 5 எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துருக்கோம். கட்டியான தயிர் வந்து 200 ml சேர்த்துருக்கோம். உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் சேர்த்த அப்புறமா நல்லா கலந்து விட ஆரம்பிக்கிறாங்க. கோழியில் இந்த மசாலா நம்ம போட்டிருக்கிறது எல்லாம் ஒரே அளவுக்கு கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விடணும். கோழி மசாலா எல்லாம் சேர்த்து கலந்தப்புறமா ஒரு 4 மணி நேரம் கிட்ட நாங்கள் ஊற வச்சுருக்கோம். கோழியை சுடுறதுக்காக நெருப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நெருப்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கரெக்டான அளவில் இப்போதைக்கு இருக்கு. கம்பியை மேலே வச்சு அதுக்கு மேலே எண்ணெய் தடவி கோழி பீஸு எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுருக்கோம்னு இருக்கு. இப்போது இந்த நெருப்புலேயே இந்த கோழி நல்லா வேகும். இப்போ நாம் கோழி மேலே ஆயில் ப்ரஷ் வச்சு கோழி மேலே எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி எண்ணெயை வந்து நம்ம மேலே கோட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு சைடு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம ஒரு கிடுக்கி வச்சு கோழி எல்லாத்தையும் திருப்பி போடலாம். இப்போது திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஆயில் ப்ரஷ் வச்சு மேலே கோழி மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கோட்டிங் கொடுத்துடலாம். கோழி வந்து நல்லா ரெடியாகி கரெக்டான பதத்தில் இருக்குது. மொத்தமாக வேகிறதுக்கு 15-20 நிமிஷம் வரைக்கும் ஆனது. நாங்கள் ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்ததுனால இந்த அளவுக்கு சீக்கிரமாகவே வெந்து ரெடியாகிருக்கு. வேகிற நேரம் கோழியோட அளவுகளை பொறுத்தும் மாறும். நீங்கள் ரொம்ப சின்ன பீஸாக போட்டிருந்தீங்கன்னா டைம் வந்து கம்மியாக தான் எடுக்கும். பீஸை பொறுத்து உங்களுக்கு வேகிற டைம் வந்து மாறும். நீங்கள் அந்த அளவை வந்து கவனிச்சுக்கோங்க. இப்போது சூப்பரான பார்பிக்யூ 15 கிலோ கோழியில் இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.